இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புதுசு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்றதுனால இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம். என்ன அப்படின்ட்டா பூமர் வச்சு நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம். வா இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வா இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல் நம்ம ரைட்டாக நம்ம ஏண்டா அடுப்பு நம்ம எரிக்கணும். அதனால் கல் நம்ம ரைட்டாக வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து தீ எரிக்கிறது நமக்கு ரைட்டாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து எண்ணெய் ஆயில் எல்லாம் அமைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம வந்து விறகு எடுத்துக்கூட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நம்ம வச்சு எரிச்சிடுவோம். இந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம வச்சுக்கணும். இதுல அடுப்பு சூடான உடனே ஆயில் நம்ம ஊத்திடலாம். கொஞ்சம் தண்ணியா இருக்கிறதுனால ஆயில் ஊத்த கூடாது. கொஞ்சம் இதாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு என்ன அடுப்பு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிடுவோம். அப்படி எல்லாத்தையும் ஊற்றிடலாம். ஓகே இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம பூமர் 10 பபுளுக்கத்தை பிச்சு போட்டுருவோம். இதற்கு நம்ம 10 பபுளுக்கும் நம்ம பிச்சுருவோம். இப்போ பாருங்க பபுளுக்கத்தை நல்லா இப்படி மாதிரி பிச்சு போட்டுருவோம். இப்போ பாருங்க காய்ஸ் பார்க்குறதுக்கு திங்கும் போது தோணுது. ஆனால் இந்த எண்ணெய் இந்த மாதிரி நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பபுளுக்குமே திங்கக்கூடாதுன்னு தோணும். அதான் திங்கவே கூடாது தான். திங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும். இப்போ பாருங்க காஸ் இந்த மாதிரி இதை நல்லா பிச்சு போட்டுக்கோ. நல்லா பிச்சுட்டோம்னா நமக்கு பபுளுக்கு உதவிடும். எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி இதை எடுத்து அப்படியே போட்டுருவோம். அந்த பக்கமாக நல்லா அடுப்பு சூடாகிட்டு இருக்கு. இந்த பக்கமாக நம்ம இப்போ எண்ணெய் வச்சுருக்கோம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்கள் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இது நம்ம வந்து வீடியோக்காக நம்ம இப்போ பண்ணுறது. அதனால் நீங்கள் யாருமே பண்ணி பார்க்காதீங்க. இது ஒரு டேஞ்சரஸ்லாம் சொல்லுவேன். அதனால் என்ன ஆகும் தெரியாது. பபுளுக்கு போடுறதுனால நம்மளுக்கே தெரியாது. பட் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது எடுத்து போட்டுருவோம். நல்லா அடுப்பு சூடாகிட்டு இருக்கு காய்ஸ். இப்போ என்ன சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அவனுடைய பபுளுக்கத்தை போட்டுக்கலாம். பூமர் பபுளுக்கத்தை போட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது. அதனால் போட்டு தள்ளி தான் போயிடணும். அடுப்பு நல்லா எரிச்சு விட்டுக்கலாம் காய்ஸ். போட்டாச்சு காய்ஸ். இப்போ வந்து இது இந்த சிக்கன்லாம் பொரிய இல்லையா அந்த மாதிரி பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் தேய்க்குது என்ன காய்ஸ். இது வந்து இப்போ நல்லா பொறுத்துக்கிட்டு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது இதாகுது. இப்போ நம்ம தீயை நல்லா தள்ளி விட்டுமோ. தீ தான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ இந்த பூமருடைய அந்த இது இந்த எஃபெக்ட் அந்த இது எல்லாமே இறங்கி எண்ணெயோடு சேரும்போது அதனுடைய கலரே வேறு மாதிரி வருது பாருங்க. நீங்களே கிண்டு விட்டு வேறாயிரம் கிடைப்பாது. எண்ணெய் எண்ணெயுடைய கன்சிஸ்டன்சியே ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஆயிடுச்சு. ஜவ்வு மிட்டாய் பதவி இல்லையா அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது பிளாஸ்டிக் மாறிக்கிட்டு இருக்கு. பிளாஸ்டிக்கான்னு நினைக்கிறேன். நீ பாருங்க எண்ணெயோட மிக்ஸ் ஆகி இது வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இதான் இதில் வந்து ஹைலைட்டு. எண்ணெயோட மிக்ஸ் ஆகி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் என்ன பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு கலர் மாதிரி வருதுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருகுது. இது என்ன கருகுது நமக்கு நல்லா தெரியும் அந்த பபுளுக்கும். இப்போ பாருங்க எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ பாருங்க எப்படி கருகுதுன்னு பாருங்க. அதான் சொல்கிறது பபுளுக்குமே திங்கக்கூடாது அப்படின்ட்டு கேட்குறாலும் யாராவது. இப்போ பாருங்க இது வந்து அந்த எண்ணெய் அந்த பபுளுக்கு மட்டும் அப்படியே கொஞ்சமாக அந்த பூமதி புரிஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரி பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு எண்ணெயில். பாருங்க எப்படி ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன நம்பவே முடியலை. இதை பாருங்க அந்த கலரே மாறி அதாவது இது ஒரு கலருக்கு வந்துருச்சு காய்ஸ். இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அது ஒரு கருகிற ஸ்மெல் வருது. வா கமிட்டிக்கிறதுப்பா
பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் நம்ம இப்போ லேஸ் பக்கெட்டு சிப்ஸ் பக்கெட்டு அதெல்லாம் நம்ம எப்படி தீர வச்சு எரிச்சா எப்படி ஆகும் அதே மாதிரி அது இது கொஞ்சம் நீ இது வந்து கொஞ்சம் கெமிக்கல் நினைக்கிறேன் கெமிக்கலே தான் பப்ளுக்கு தயார் சாப்பிடாதீங்க சாப்பிட்டால் இந்த மாதிரி தான் உங்கள் வவுத்துக்குள்ளே போய் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படியே தான் இப்போ பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க அப்படி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு ஆயிடுச்சு இத்தனை நம்ம இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிடுங்க இந்த பபுளுக்கு யார் திங்காதீங்க நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி மீறி தின்னண்டா அது உங்கள் விருப்பம் ஓகே நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கா டிஸ்லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த நம்ம வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் பை பாய்